ஹலோ மை டே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 10 ஐடியாஸ் கிளிப் டெக்ரேஷன் ஐடியா ஒரு 10 ஐடியாஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து நான் 2 ஸ்டோன் தான் வச்சு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோனை எடுத்துகிட்டு அதை வந்து ஃபெஃபிகால் வச்சுட்டு ஒரு குட்டி கிளிப்பில் ஒட்டிக்கிறேன். அது வந்து நம்மளுக்கு ஒரு டிசைனாக மாறிடும், பார்க்குறதுக்கு நீட்டபிளாக இருக்கும், அழகாகவுமே வந்து இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு டிசைன் வந்து கிடச்சாச்சு, நல்லா ஒட்டிக்கணும், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இது வந்து குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் அழகாக குத்தி விடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு ஸ்டோன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து அதே மாதிரி பெரிய ஸ்டோன்லேயே வந்து 3 ஸ்டோன் எடுத்திருக்கேன். அந்த 3 ஸ்டோனை நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் வைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து லைட்டாக க்யூட்டாகவுமே வந்து இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இப்போ நான் ஒட்டுற மாதிரியே நீங்களுமே வந்து ஒட்டிக்கோங்க. 3 ஸ்டோன்ஸை வந்து ஒரு க்யூட்டான குட்டி ஃப்ளவர் மாதிரி ஒரு குட்டி இதில் வச்சு ஒட்டிக்கிறேன், ஒரு குட்டி கிளிப்பில், ரொம்ப பெரிய கிளிப்லாம் இல்லை. ஓகே, இது ரெண்டும் நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டோன் ஒன்று எடுத்திருக்கேன்னு சொன்னேன்னா, அது வந்து 1 எடுத்துகிட்டு அதை விட ரொம்ப குட்டியான கிளிப்பில் 1 வச்சு ஒட்டிக்கலாம். அதை நல்லா வந்து காய வச்சுட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, அதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டுறது பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதுவுமே நல்ல ஒரு ஐடியா, க்யூட்டாகவுமே வந்து இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு அந்த மாதிரி ஒரு ஹேட் மாதிரி இருந்துச்சுல, அது மாதிரி 2 இதை எடுத்துகிட்டு இப்படி நான் வச்சு 2 இதை வச்சு ஒட்டிக்கிறேன், அதுவுமே வந்து ஒரு ஐடியாவாக சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐடியாவுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய இதாக எடுத்துகிட்டு அதை வந்து 1 வச்சுட்டு அப்புறம் குட்டி குட்டி தான் 2 இது வந்து வச்சு ஒட்டியிருக்கேன், இதுவுமே வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது 2 ஒரு பெரிய இதாக எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு குட்டி ஸ்டோன் வச்சு, அதாவது 2 ஸ்டோன் வச்சு நான் வந்து ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்டோன் எடுத்துகிட்டு அதை வந்து 1 வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ நான் ஒட்டுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இப்போ 1 இங்கே 2 இது கீழே, அந்த மாதிரி இது வந்து பார்க்குறதுக்கு பெருசாகவும் இருக்கும் அழகாகவுமே இருக்கும். எல்லாமே ஒரே சைஸ் கிளிப் கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸ் கிளிப்ஸ் தான். ஓகே, இப்போ அதை வந்து 2 இது ஒரு பெரிய ஸ்டோன் எடுத்துகிட்டு இப்போ நான் வச்சு எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன், நான் சொல்கிறத விட உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப நல்லாவே வந்து புரியும். அடுத்தது இன்னும் நல்ல பெரிய கிளிப்பாக லாஸ்ட்டு சைஸ் கிளிப்பாக ஒன்று எடுத்துகிட்டு இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரியே நீங்களுமே வந்து அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. 2 பெரிய ஸ்டோனை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிராஸாக ஒட்டிட்டு திருப்பி இன்னும் 2 பெரிய ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு இதை இந்த கிராஸில் ஒட்ட போகிறேன். இப்படி ஒட்டிட்டு திருப்பி அந்த குட்டி ஸ்டோன் இருக்குல்ல, அதை வந்து அந்த ஸ்டோன்ஸ்க்கு மேலே ஒரு ரவுண்ட் மாதிரி ஒட்டிட்டோன்னா நல்ல பெரிய கிளிப்பாக நல்லா அழகாக இருக்கும், ஃப்ளார் மாதிரி க்யூட்டாக இருக்கும். அதனால் திருப்பி 2 ஸ்டோன் அந்த குட்டி குட்டி ஸ்டோன் எடுத்துகிட்டு இந்த நீட்டில் வச்சு ஒட்டுறேன். இப்போ நான் ஒட்டுறதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சொல்கிறத விட. இப்போ அதுவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு, இப்போ எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே க்யூட்டாகவுமே வந்து இருக்குது. ஓகே, இப்போ எல்லாத்தையுமே ஒரு தாட்டி ஓவர் வியூவாக வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு, ரொம்ப அழகாகவுமே வந்துருக்குது. எனக்கு வந்து அந்த பெரிய ஸ்டோன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.